என்ற கதையை கேட்டு பேசி மகிழலாமா பாருங்கள் நம்ம அருவி என்ற பெண்ணை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கொண்டே வருகிறோம் அல்லவா கதையில் பாருங்க அருவி என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு இலையை பறிக்க வந்தாங்க இல்லையா இப்ப அவங்க பறிச்சுட்டாங்களா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க பக்கத்துல இருக்கிற ஏணி உடைந்து விருந்ததை கண்டு அவங்க என்ன பண்றாங்க அதை எப்படியாவது சரி செய்து ஏற வேண்டும் என்று சரி செய்துட்டாங்க ஒரு வழியாக அருவி என்ன பண்ணிட்டாங்க ஏணியை சரி செய்து அதை அந்த மரத்தின் மேலே வைத்து ஏறு ஏறி அஹ் பறிக்கிறதுக்கு போறாங்க மேலே ஏறி பறிக்கும் போது அவங்களுக்கு ஒரு உடையாட்டாக மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஏணி மேல ஏறி இதை நம்ம படிக்க படி பறிக்கிறோமே இப்படி பறிக்கும் பறிப்பதற்கு பதிலாக நமக்கு மட்டும் ஒட்டக சிவங்கியோட கழுத்து இருந்தா எப்படி நீளமா கீழே நின்னுக்கிட்டே தலையெல்லாம் பறிச்சிடலாம் அவங்க நினைச்சு பாக்கிறாங்க அவங்களுக்கு சிரிப்பா வருது உம் விங்கியே அவங்க ஒட்டகச்சி விங்கியை போன்று அவங்க இருப்பதாக கற்பனை பண்ணி பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு உம் கடினம் இல்லாமல் மிக எளிதாக நாம் பறித்திருக்கலாமே என்று நினைத்து பார்க்கிறாங்க அதற்கப்புறம் அவங்க இலைகளை எல்லாம் எட்டின உடனே ஒரு கிளையில் இருந்து பறித்து கொண்டாங்க ஏனியை விட்டு கவனமாக இறங்கி நடந்து வந்தாங்க நடந்து வந்து வேகமா தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்து வேகமா வராங்க வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அருவி அப்படியே திடீர்னு நிற்கிறாங்க ஏன் தெரியுமா அப்படியே சோகமா நின்னுட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க ஒரு ஆ ஓனன் கூட அவங்க ஆட்டுக்குட்டி குட்டி விளையாடிட்டு இருக்கத பாக்குறாங்க அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவங்களுடைய விளையா அவங்களுடைய நண்பர் அல்லவா இனி ஒரு நண்பருடன் விளையாடும் போது அவங்களுக்கு அதை தாங்கிக்கவே முடியல நான் நீ எவ்வளோ பசி பசியாக இருப்பேன்னு நினைச்சிட்டு கூட விளையாடாம ஊஞ்சல்ல விளையாடுவதற்கு என் நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்போ கூட உனக்காக வேண்டி நானே எவ்வளோ கடினப்பட்டு எறும்பு கிட்ட கடியெல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணினேன் இலைய பறிச்சிட்டு வந்தேன் ஆனா நீ இப்படி ஓனாங்கிட்ட ஜாலியா சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கியே என்கிட்ட விளையாடும் போது மட்டும் விளையாட மட்டும் வராம படுத்திருந்த பாவமா பசியில படுத்திருக்கியன்னு வந்தா இப்ப நீ விளையாடிக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோபப்பட்டுட்டாங்க ரொம்ப சங்கடப்பட்டு வருத்தப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க ஓடி போனாங்க அவங்க எங்க ஓடி போனாங்க தெரியுமா நம்ம அத கூட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ ஐ என்ற எழுத்தை கொண்ட வார்த்தைகளையும் ஓ என்ற எழுத்தை கொண்ட வார்த்தைகளையும் ஓ என்ற வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாமா கவனிங்க இந்த படத்தை நல்லா பாருங்க இங்க எதெல்லாம் ஐ என்று வருகின்றது எதெல்லாம் ஓ என்று வருகின்றது நம்ம பார்க்கலாம் அவங்க ஐ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லையா ஐ நான் மட்டும் ஒட்டகச்சிவிங்க விங்கியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஓ ஓனான் ஓனான் இருக்கின்றது ஓ ஓனான் ஓ ஒட்டகச்சி இருக்கின்றது நம்மளுடைய கதையில ஓ ஒட்டக சிவங்கி வருகின்றது அப்புறம் கீழ கூட பாத்தீங்கன்னா ஓலை இருக்கின்றது இரண்டு ஓலைகள் விழுந்து கிடைக்கின்றது ஓலை அடுத்தது பாருங்க வீடு கூட ஓட்டு வீடு ஓடு வீடு அவங்க பக்கத்துல இருக்க வீடு என்ன வீடு ஓட்டு வீடு ஓடு அடுத்தது பாருங்க உம் ஓ இல்லையா ஆஹ் ஓ அவங்களுக்கு நானும் ஒன்று ஒன்று என்பதுல ஓ ஒரு நானும் ஒரு எண்ணுகிறார்கள் அல்லவா ஓ ஒன்று அப்படி அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் ஐவர் என்று சொல்லுவோம் ஐந்து பேர் இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம் ஐவர் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாடலாம் வாங்க வண்டி ஒன்றிலே ஒட்டகம் ஓனாய் அருகிலே ஓனான் தம்பி கூடவே ஒட்டக சிவிங்கி போகுதே ஓடும் வண்டி ஒன்றிலே ஒட்டகம் ஓனாய் அருகிலே ஓனான் தம்பி கூடவே ஒட்டகச்சுவிங்கி சிவிங்கி போகுதே என்ற பாட்டை நாம் என்ன பண்ணலாம் பாடி பார்க்கலாம் பாடலாம் வாங்க அடுத்தது ஓ அறிவோம் ஓ அறியலாமா பாருங்கள் ஓ ஒட்டகம் ஓ பெருக்கி ஓ ஒன்று ஓ அடுத்தது ஓ ஓனான் ஓ ஓனாய் ஓ ஓலை ஓ ஓடம் இப்போ ஓ ஓவை நீங்க அறிந்து கொண்டீங்க அடுத்தது வண்ணமிடுவோம் என்ற பகுதியில நிரப்புவேன் பாருங்க உங்க மரத்துல என்ன இருக்கு பாருங்க ஓ நான் பணம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கட்டத்துல நம்ம என்ன எழுதணும் ஓ நான் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சிறுவர்கள் நிற்கிறாங்க அப்போ ஐவர் அப்போ இடத்துல என்ன பண்ணும் இந்த கட்டத்துல ஐ அடுத்தது ஒட்டகம் படம் கொடுத்துக்காங்க இம் அப்போ இந்த கட்டத்துல நம்ம என்ன எழுதி எழுதணும் ஓ ஒட்டகம்